எல்லாருக்கும் வணக்கம். நஹீமா சுப்பிரமணியன், வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ரொம்ப அருமையான மகாராஷ்டிரியன் ஸ்டைல் ஸ்பெஷல் சிக்கன் கறி தான் பார்க்க போகிறோம். இதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க, அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு கொத்தமல்லி பேஸ்ட் அரைகிறதுக்கு மிக்சி ஜாரில் 10 பல்லு பூண்டு, 2 பெரிய துண்டு இஞ்சி நறுக்கினது, 1 கப் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டியதில்லை, நான் வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு கொத்தமல்லி பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம மசாலா பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயை சூடு பண்ணி ஃபஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் தனியா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தனியாவை ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து 2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் மிளகு, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 1 பிரியாணி இலை சேர்த்து வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மிளகாயை வறுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 5-6 காஞ்ச மிளகாய் அப்புறம் காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். மிளகாயை 2-3 நிமிஷத்துக்கு வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து நான் 1/2 கப் கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கொப்பரை தேங்காய் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த ரெசிபிக்கு கொப்பரை தேங்காய் தான் பெஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் கோல்டன் கலருக்கு மாறினதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 வெங்காயம் மெலிசை நறுக்கினது சேர்த்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதக்குங்க. இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி தனியாக வச்சுருங்க. வறுத்த மசாலா மிக்சரை ஜாருக்கு மாற்றி நல்ல பவுடராக அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வறுத்த தேங்காயை சேர்த்து அரைச்சிக்கோங்க. கடைசியாக வதங்கின வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைங்க. பார்த்தீங்கன்னா நான் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கேன், இது எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம 2 மசாலாவையும் சேர்த்து வதக்க போகிறோம். பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி பேஸ்ட்டை எடுத்து வச்சுட்டு மீதியை ஆட் பண்ணுறேன். இப்போது இதை 3-4 நிமிஷத்துக்கு வதக்குங்க. நெக்ஸ்ட் அரைச்ச இன்னொரு மசாலாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 3-4 நிமிஷத்துக்கு வதக்குங்க. இப்போ நம்ம சிக்கன் கறி பண்ண ஆரம்பிக்கலாம். நல்ல அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நெக்ஸ்ட் இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி எலை ஆட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கினதை சேர்த்து வதக்குங்க. வெங்காயத்தை நல்ல கோல்டன் கலருக்கு வதக்கணும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி பேஸ்ட்டை சேர்த்து வதக்குங்க. 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் கீறி போடுங்க. அடுத்து 4 தக்காளி துருவினது சேர்த்து 3 நிமிஷத்துக்கு வதக்குங்க. இந்த ரெசிபிக்கு நான் 1 கிலோ சிக்கனை போனோடு எடுத்திருக்கேன். சிக்கன் பீசஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு கலந்துவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் 1/2 கப் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றுங்க. கடாயை மூடி வச்சு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வதக்கின மசாலாவை சேர்த்து சிக்கனோட நல்லா கலந்து விடுங்க. மசாலா சிக்கனில் நல்லா கோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் 2 கப் சுடு தண்ணி ஊற்றுங்க. கடாயை மூடி வச்சு 20 நிமிஷம் வேக விடுங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பை செக் பண்ணிவிட்டு வேணுமுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்க இல்லையா, இவ்வளோ டேஸ்டியான சிக்கன் கறி எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு. இது நீங்கள் வெறும் ரைஸோட இல்லைன்னா சப்பாத்தியோட கூட சர்வ் பண்ணலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.
உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.